உள்ளாட்சி அரசு. வணக்கம். உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன். கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் தலைமையில் கலைஞர் மு கருணாநிதியின் 98வது பிறந்தநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்ட திமுக அலுவலகத்தில் மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் மு கருணாநிதியின் 98வது பிறந்த நாளினை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, பகுதி கழக பொறுப்பாளர் சேதுராமன், மெட்டல் கண்ணப்பன், வழக்கறிஞர் கே எம் தண்டபாணி, பூபாலன், குணா கண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சியின் 55A, 55E ஆகிய வட்டக்கழக செயலாளர்கள் ஆடிட்டர் ராஜேந்திரன், ரா நாகராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா கார்த்திக் ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, காய்கறி தொகுப்பு மற்றும் அன்னதானம் வழங்கியதுடன் கபசுர குடிநீர் வழங்கியும் கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கியும் சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அறிவித்துள்ள விதிமுறைகளான சமூக இடைவெளியுடன் முகக்கவசங்கள் அணிந்தும் இந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அப்போது உடன் 55A வட்டக்கழகத்தைச் சேர்ந்த மகேந்திரன், பொன்னுச்சாமி, முருகன், முகுந்தன், கருணாகரன், பாலமுருகன், சண்முக வடிவு, பெருமாள் மற்றும் 55E வட்டத்தில் ரங்கநாதன், பன்னீர்செல்வம், ஜோதிமுருகன், ஈஸ்வரன், குப்புசாமி, தர்மராஜ் மற்றும் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.